continue this lesson. Welcome to you children. First, permanent tissue. So you know that about the permanent tissue, already I told you, this type of tissue that comes from mesenchymatic tissue. The state of maturity or mature cell. இங்க என்ன இருக்கும்னா மெச்சூரிட்டியாக இருக்கும். வாட் இஸ் அனதர் கேரக்டர் ஆஃப் மெரிஸ்டம் எஸ்பெஷலி இன் பெர்மனன்ட் டிஷ்யூ இன் தட் த பவர் ஆஃப் லாஸ் ஆஃப் டிவைட் சி த செகண்ட் பாய்ஸ் கிவன் நோட்டட் மேடப் ஆஃப் டெட் செல் டு தட் ஹாவ் லாஸ்ட் த பவர் ஆஃப் டிவைட் டிவைட் மீன் கண்டினியூஸ் ஸ்டேட் ஆஃப் டிவிசபிள் இன் நேச்சர் த டிவைட் அப்படிங்கிற அந்த தன்மை இழந்துருது. Moreover, it could provide for more various function such as in storage, photosynthesis, and like example of in some case of cell also dead. இது மோரோவர் இஸ் டெட் ஆர் லிவ். இது ரெண்டு ஸ்டேட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாரன்க மேலாம் லிவ்னு சொல்லுவோம், அதுவே ஸ்கிளீரிங்க மேலே எடுத்துட்டால் டெட்டு. அந்த மாதிரி உயிருள்ள செல் இருக்குது, உயிரற்ற செல் ரெண்டுமே இருக்குது. வாட் இஸ் டிஃப்ரென்சியேஷன் ஐ டோல்ட் யூ நோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ தென் கன்வெர்டட் இன் டு அண்டர்கோ சேஞ்சஸ் இன் பெர்மனன்ட் டிஷ்யூ தட் ஸ்டேட் இஸ் கால்டு டிஃப்ரென்சியேஷன். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ஸ்ட்ரட்டன் கேஜ் அண்ட் டெவலப்மெண்ட் த வில் சேஞ்ச் இன் டு பெர்மனன்ட் டிஷ்யூ தட் ப்ராசஸ் கால்டு டிஃப்ரென்சியேஷன். அதாவது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ பெர்மனன்ட் டிஷ்யூவாக மாறுது பற்றியா, அந்த நிலையை தான் டிஃப்ரென்சியேஷனுங்கிறாங்க. நான் நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெரிஸ்ட பெர்மனன்ட் டிஷ்யூ ஹவு கிளாஸிஃபைடு இன் பெர்மனன்ட் டிஷ்யூ தெர் ஆர் டூ டைப்ஸ். ஒன் இஸ் கால்ட் ஐ டோல்ட் யூ நோ சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. வாட் இஸ் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ அண்ட் வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ? லெட்ஸ் வி டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஃபஸ்ட்டு சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ, தெர் ஆர் மேடப் ஆஃப் சிங்கிள் டைப் ஆஃப் செல் தட்ஸ் இஸ் கால்டு ஹோமோஜீனியஸ் நேச்சர் ஆஃப் த செல் ஆர் ஹோமோஜீனியஸ் டிஷ்யூ. சி யுவர் புக் பேஜ் நம்பர் 211. கிவன் ஆஃப் சிம்பிள் டிஷ்யூ ஆர் ஹோமோஜீனியஸ் டிஷ்யூ தேர் ஆர் கம்போஸ்டு. ஒய் திஸ் கால்டு சிம்பிள் டிஷ்யூ? பிகாஸ் இட் இஸ் ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி சிமிலியர் லைக்காக இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ தேர் ஆர் கிளாசிஃபைட் 3. ஒன் இஸ் கால்டு பரன்கேமா, அனதர் ஒன் இஸ் கால்டு கோலன்கேமா, அனதர் ஒன் இஸ் கால்டு ஸ்க்ளீரன்கேமா. ஸோ பாரன் கேமா, கோலன் கேமா, அனதர் ஒன் இஸ் கால்டு ஸ்க்ளீரன் கேமா. தெர் இஸ் த்ரீ டைப்ஸ் ஆஃப் இன்க்ளூடிங் இட்ஸ் எ சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. நவ் காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ, சி வாட் இஸ் மீன் பை காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ? திஸ் டைப் ஆஃப் டிஷ்யூ கம்போஸ்டு ஆர் மோர் நம்பர் ஆஃப் டிஷ்யூ. திஸ் இஸ் கால்டு ஹெட்ரோஜினியஸ் நேச்சர் ஆஃப் டிஷ்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் தெர் ஆர் மோர் தென் type of cell is composed here. For example, xylem and phloem. Xylem, there are four partner are there. One is called a tracheid vessels or trachea, xylem parenchyma, xylem fiber. There are four component of element being composed to one type of tissue. That's why it's called a complex tissue. More than one type of tissue are there. Okay. The same thing like in phloem, this is also called a complex tissue. Why this is called a complex tissue? Because they are composed in more than type of cell are there. See that sieve tube, sieve elements, see as called a sieve tube and sieve cell and companion cell, another phloem parenchyma and phloem fiber. There are four elements are there. See, actually there are four elements to be composed in the one kind of activity, such way is called a phloem and xylem. Responsible for a xylem in conduction of water, responsible of phloem is conduct of food and amino acids. So these are is called a complex tissue. I say in Tamil complex tissue அப்படினு ஏன் சொல்றா அப்படினா இது மொத்தமா இருக்கு. இப்போ நம்ம சிம்பிள் டிஷ்யூ சொன்னோம், சிம்பிள் டைப் ஆஃப் ஆர் ஹோமோஜீனியஸ் டிஷ்யூ கம்போஸ்ட் இன் த மேக்னப் ஆஃப் இன் தர் ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி சிமிலியர் இன் நேச்சர்.
பட் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ எப்படி இருக்குன்னா, மோர் தென் டைப் ஆஃப் செல் ஆர் டிஷ்யூ இஸ் கம்போஸ்டு ஸ்ட்ரக்சரலி ஃபங்க்ஷனலி டிசிமிலர் இன் நேச்சர், வேறுபட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சைலம் அண்ட் ஃப்ளோயம் அப்படின்னு ரெண்டு எடுத்துக்கிறோம். சைலம் அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிள் ஆஃப் வாட்டரும், ஃப்ளோயம்ங்கிறது ரெஸ்பான்சிபிள் ஆஃப் ஃபுட்டு, உணவை கடத்துறதுன்னு சொல்லி பார்த்தோம் தெரியும் சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். அப்போ சைலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாலு பேர் இருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே புக்கில் கொடுத்துல கொடுத்துருக்கு பாருங்கள், சைலம் வெசல்ஸ் ட்ரச்சர் ரெண்டு தான் கொடுத்துருக்கேன். அதுபோக இன்னும் ரெண்டு இருக்குது, சைலம் பாருங்கன்னா சைலம் ஃபைபர். இது மாதிரி நாலு பேர் சேர்ந்து வாட் இஸ் அ காமன் இஸ் ஃபங்க்ஷன், த ஃபங்க்ஷன் இஸ் கால்டு கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர். இப்போ சைலம் வெசல்ஸும் ட்ரச்சியும் கண்டக்ஷன் பண்ணுது, அதுவே சைலம் பாரன்கியமாக ஸ்டோரேஜ் பண்ணுது. அதே மாதிரிங்க ஃப்ளோயம் எடுத்துக்கும், ஃப்ளோயத்தில் நாலு பேர் இருக்கான், சீவ் டியூப்பு, கம்போனியன் செல். இந்த சீவ் டியூப்பை என்ன சொல்லுவோம், சீவ் செல்லு சீவ் டியூப்னு ரெண்டு இருக்குது. இதில் அடுத்து ஃப்ளோயம் பாரன்கியமாக ஃப்ளோயம் ஃபைபர். இப்போ ஃப்ளோயம் பாரன்கியமாக ஸ்டோரேஜ்னு வச்சுக்கோமே, அப்போ அந்த சீவ் டியூப்பு கம்போனியன் செல் எல்லாமே என்ன செய்யுது, நமக்கு கண்டக்ஷன் ஆஃப் அது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட்டு அண்ட் அமினோ ஆசிட். ஸோ இதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க, காம்ப்ளெக்ஸ் பெருமை டிஷ்யூவில் சொல்கிறோம். ஸோ இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூவை பற்றியும், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூவை பற்றியும் பார்க்கலாம்.